சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய ஜெயிலர் படத்துடைய பிஜிஎம் சம்மந்தப்பட்ட சில தகவல்கள் வந்து லீக் ஆயிருக்கு. அப்படி என்னங்கிறத நம்ம டீட்டெயிலாக பேசலாம். வீடியோ கடைசி வர பாருங்க. ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயிலர் திரைப்படம் அனிருத் அவர்களுடைய இசையில தான் வந்து உருவாயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அனிருத் அவர்கள் ரஜினி சாருக்கு வந்து பேட்டிலையும் தர்பார்லையும் வந்து ஒரு சிறப்பான ஒரு சம்பவம் வந்து பண்ணிருப்பாரு. ஸோ அப்படி வந்து கொண்டாடினாங்க ரசிகர்கள்னு சொல்லலாம். பேட்டையுமே சரி தர்பாருமே சரி ரெண்டுமே ஒன்றுக்கொன்று சலிச்சது கிடையாது. அந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்து மியூசிக்கில் வந்து கலக்கியிருப்பார் அனிருத் அவர்கள். பேட்டையில் வர அந்த தீம் மியூசிக் ஆகட்டும், தர்பாரில் வர அந்த தர்பார் பிஜிஎம் ஆகட்டும், அதுக்கெலாம் இப்போ வர ஒரு கிரேஸான ஃபேன்ஸ் இருந்துட்டுருக்காங்க. அதே மாதிரியான ஒரு வெறித்தனமான ஒரு பிஜிஎத்தை வந்து ஜெயிலர்லேயுமே சரி இறக்கி வச்சுருக்காருங்க அனிருத் அவர்கள். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்னொரு ஒரு பிஜிஎம் படத்திற்கான ஒரு புது பிஜிஎம் ஒன்று வந்து ரீசெண்டாக வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காராமா அனிருத் அவர்கள். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா மிரட்டலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய நியூஸ் வந்து இப்போ வந்து வெளியாகிட்டு இருந்துட்டுருக்குன்னு சொல்லலாம். சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய இந்த ஜெயிலர் படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் வீடியோலேயே ஒரு பிஜிஎம் போட்டிருப்பார், அதுவே வந்து செம மிரட்டலாக இருக்கும். அதை விட பல மடங்கு மேலே இந்த ரீசெண்டாக போட்ட பிஜிஎம் ஆனது செம்மையாக வந்து மிரட்டியிருக்கார் அனிருத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் இப்போ வந்து வேகமாக வந்து பரவிட்டு இருக்குன்னு சொல்லலாம். சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய படம் அப்படின்னாலே அனிருத் அவர்கள் வந்து ஒரு எனர்ஜி எங்கிருந்தால் வருதுன்னு தெரில, அது வந்து வித்தியாசமாக வந்து பண்ணுவார் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அனிருத் அவர்கள் ரீசெண்டாக போட்ட எல்லா படமே சரி, ரஜினி சார் படம் மட்டும் இல்லாமல் எல்லா நடிகர்களுக்குமே அவர் சூப்பராக போட்டுட்ருக்காரு. ஆனால் அதில் அந்த பேட்டை மற்றும் அந்த தர்பாருக்கு வந்து ஒரு ஃபேனாக இறங்கி மனுஷன் வந்து பண்ணியிருப்பார், அது வந்து ஒரு பியூர் மேஜிக் அப்படி தான் நம்ம வந்து சொல்லணும். ஸோ அதே விஷயத்தை இந்த ஜெயிலர்லேயே வந்து பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வெளியே இருக்கு. ஆல்ரெடி நம்ம அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோலையும் நம்ம வந்து பார்த்துட்டோம், அனிருத் அதிலே நிரூபிச்சிட்டாரு, நான் அந்த படத்தில் பிஜிஎம்ல மாஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறது அதிலேயே வந்து நிரூபிச்சிட்டாரு. ஸோ இப்போ வந்து ஒரு புது பிஜிஎம் போட்டிருக்காரு அப்படிலாம் சொல்லிட்டு நியூஸ் வருது பார்த்தீங்களா, அது என்னங்கிறது நம்ம வந்து படத்துலேயோ அல்லது படத்துடைய டீசர் ட்ரெய்லர்லையோ நமக்கு வந்து கிடைச்சிரும். அப்போ நம்ம வந்து அதை நம்ம இன்னும் செமையாக என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அனிருத் அவர்கள் நம்மளை ஏமாற்றவே மாட்டார் அப்படிங்கிறத நான் பல வீடியோஸில் சொல்லிட்டேன். இந்த வீடியோஸ்லேயும் நான் வந்து சேர்த்தே சொல்லிக்கிறேங்க, கண்டிப்பாக அவர் வந்து மிரட்டியிருப்பார் பிஜிஎம்ல என்னை பொறுத்தவரை. ஸோ உங்களுடைய கருத்தையுமே சரி மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இது போட்டு செய்திகளுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.